வணக்கம். நாம் இன்றைக்கி கிச்சனில் வந்து கத்தாலையில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கத்தாலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, கான்ஸ்டிபேஷனை வந்து சரி பண்ணும், நிறைய விட்டமின் சி வந்து அதில் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுவும் வெயில் காலத்துலலாம் கத்தாலை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. பல் மேலே இருக்கிற ஈரலெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கத்தாலை ஜூஸ் குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. குடல் புண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, அல்சர் அந்ததுக்கெல்லாம் வந்துமோ இது ரொம்ப நல்லது. இதெல்லாம் குடிச்சதுன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஓரமாக கத்தால ஓரமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தண்ணியிலே கொஞ்சம் காலையில் ஊற போட்டுருவேன். ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த சைடில் அதுலலாம் நீங்கள் கத்தாலையை பறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்லோ லிக்விட் ஒன்று வரும், அதை ஊற வச்சிட்டோன்னா அதெல்லாம் அதில் ஒடிஞ்சிடும். ஆனால் இது ஸ்டோர் பாட்னால அதில் இல்லை, நீங்கள் அப்போவே பறிச்சிங்கன்னா அது இருக்கும். ஸோ நான் வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணாமல் பனங்கல் கண்டு யூஸ் பண்ணுறேன். பனங்கல் கண்டு எனக்கு இங்கே கிறிஸ்டலாக தான் கிடைக்குது, அதனால் அதை நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போகிறோம், இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் பவுடராக போட்டேன்னா ஈஸியாக இருக்கும். சும்மா ரெண்டு கிறிஸ்டல் போட்டேன், அது பார்க்கறது நிறைய தெரியுது ஆனால் ரெண்டு கிறிஸ்டல் தான் அதை போட்டு. சும்மா நம்ம என்னோட அந்த கை உரலில் இடிச்சுக்கிறேன், இடித்து பொடி பண்ணி அதை கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கலாம். இதை தவிர வந்து எலுமிச்சம்பழம், இஞ்சி, அவ்வளோதான், மூணு தான். இப்போ வந்து கத்தாலையை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு சைடு கட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்க இல்லைங்களா, அது தவிர வந்து நீங்கள் நடுவில் இந்த தோல் இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். வேற ஒன்று நடுவில் இருக்கிறது தான் ஜெல்லு, ஜெல்னா அந்த கத்தாலை. இது அப்படியே நீங்கள் உங்களுக்கு இப்போ வெயில் எல்லாம் போனால் டேன்லாம் போகணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து சும்மா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மூஞ்சில் எல்லாம் தேய்ச்சாலே போதும், தேய்ச்சிட்டு அப்படி காய விட்டுருங்க, கழுவிட்டாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதெல்லாம் ட்ரீட் பண்ணும், முகப்பருவெல்லாம் கூட ட்ரீட் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஜஸ்ட் ஒரு ஒரு மேலே இருக்கிற லேயரில் இருக்கிற அந்த பிசு பிசு, உள்ளே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு இருக்கும், அதோட பிசு பிசுப்பு தான் அதோட குணநலனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது ஒரு பெரிய கத்தாலை வாங்குகிறேன் இல்லைங்களா, ஹாஃப் வந்து ஜூஸ்னால் ஹாஃப் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ அதில் இருந்து அதை ஹாஃப் தான் எடுத்திருக்கேன், ரெண்டு கிளாஸ் ஜூஸ் வரும் அதில். மிச்சத்தை என்ன பண்ணுவேன்னா புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அது ஒரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன், கத்தாலையில் வந்து புளிக்குழம்பு ஒரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நான் பனங்கல் கண்டு போட்டுக்கிட்டேன், அப்புறம் நம்ம கத்தாலையை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஆறு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து புளிஞ்சிக்கணும் அதுலேயே டைரெக்டாக, அப்புறம் அப்படியே போட்டு அடிக்க வேண்டியதான். நீங்கள் அப்படியே அடித்து கொடுத்தாலும் நல்லது தான். நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன், ரெண்டு கப்பாவது ஜூஸ் வேணும். யூஸ்வலாக என் பையன் ஒரு பாதி கப் குடிச்சிட்டு எனக்கு பாதி கப் கொடுத்துருவான், என் ஹஸ்பண்ட் ஒரு கப் குடிப்பார், என் பொண்ணு ஆக்சுவலாக கேமில் போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டேன், ஒரு ஹாஃப் கப்பு கேம் முடிச்சுட்டு வந்தோடனே குடிப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து ஒரு கப் எக்ஸ்ட்ரா விடுறேன். நீங்கள் வந்து அப்படியே அரைச்சி குடிக்கணும்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ரெண்டு கப் வந்துச்சிங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது, அதை நான் வந்து ஒரு இன்னொரு கப்பில் என் பொண்ணுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் நம்ம என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு, வெரி நைஸ். ஓகே, நீ இப்ப ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா? நல்ல கன்சிஸ்டன்சி, நல்ல அந்த லெமன் போட்டது இட் வாஸ் வெரி நைஸ். ஜிஞ்சர் தெரியதா? இலக அவன் கல்ப்பு ஃபுல்லா அடிக்கிறான். எல்லாம் குடிச்சிட்டு வெறும் கப்பு தாங்க வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லவேளை நான் என் பொண்ணுக்கு தனியாக எடுத்து வச்சேன். இதை விட நமக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாமா. பாய்.